Praise the Lord. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவேளையிலேயும் ஆண்டவருடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிறவங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. காலையிலே அவருடைய ஆலோசனை, அவருடைய கிருபை, அவருடைய இரக்கங்களை பெற்றுக்கொள்வதற்காக இந்த காலவேளையில் வந்திருக்கிறோம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்து நாளாக காணப்பட கர்த்தர் உதவி செய்வாராக. நம்ம எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். Praise the Lord Jesus. ஆமென். தெய்வமே இயேசப்பா, Thank you Lord. இயேசப்பா ஸ்தோத்திரம். நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஸ்தோத்திரம் அப்பா. நம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா, உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே நேசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே என்று சொல்லி அவரை பாடுவோம். எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் பாதத்தில் இறக்கி வைத்தே, பாதத்தில் இறக்கி வைத்தே, ஏசையா உம்மைத்தானே முன்னே நிறுத்தியுள்ளே, ஏசையா உம்மைத்தானே கண்முன்னே நிறுத்தியுள்ளே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பூரணத்தை நோக்கி கடந்து செல்வோமாக என்ற செய்தியின் தலைப்பிலே 2009 வருஷத்திலே அந்த நாளின் ஆசீர்வாதமான வார்த்தைகளாய் இருந்தது என்று சொல்லி ஜனங்கள் சொல்லி ஆவிக்குள்ளே பலனடைந்தார்கள். ஆகவே அந்த செய்தியை உங்களுடைய ஆசீர்வாதத்திற்கென்று திரும்பவுமாக நாங்கள் ஒளிபரப்பு செய்ய இருக்கிறோம். இந்த வார்த்தையை ஏற்கனவே கேட்டவர்கள் நீங்கள் புதுப்பித்துக் கொள்வதற்கும், இந்த வார்த்தையை கேளாதவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கவும் இந்த வார்த்தை கடந்து வருகிறது. இந்த வார்த்தை உங்களுக்கு நிச்சயம் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். கேளுங்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமென். அதிகாரம் அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதின 4:12 வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். கொலோசியர் 4:12 எப்பாப்ராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான். உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாகிய இவன் நீங்கள் தேவனுக்கு
தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூரண நிச்சயம் உள்ளவர்களாயும் நிலை நிற்க வேண்டும் என்று தன் ஜபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறார். செய்தி தலைப்பு பூரணத்தை நோக்கி செல்லுவோமாக என்ற தலைப்பில் இந்த காலவேளையில் உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு ஆவியின் ஏவுதலோடு நிற்க தேவன் உதவி செய்ததற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இங்கே எப்பாப்ரா என்கிற ஒரு விசுவாசியை பற்றி ஒரு ஆவிக்குரிய மனிதனை குறித்து பவுல் எடுத்துரைக்கிறதை நாம் இங்கே வாசி கேட்டோம். இந்த எப்பாப்ரா அவன் தன்னுடைய ஜபங்களில் அவன் போராடி ஜபிக்கிற மனிதனாக இருந்தான். அவன் ஜபங்களில் போராடி ஜபிக்கிற ஒரு மனிதன் இந்த எப்பாப்ரா. இந்த எப்பாப்ரா எதற்காக அவன் ஜபிக்கிறான் என்கிறதை அப்போஸ்தலனாகிய பவுல் அவன் எப்பாப்ரா என்கிற கர்த்தருடைய மகன் ஏதோ ஒரு இடத்துல ஜெபிக்கிறதை அதை முக்கியப்படுத்தி அந்த ஜெப குறிப்பை முக்கியப்படுத்தி அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியர் 4:12 அந்த எப்பாப்ராவின் ஜெபத்தை குறித்து பதிவு செய்திருக்கிறார். இந்த காலவேளையில் அந்த எப்பாப்ராவின் ஜெபத்தில் இருக்கிற அந்த குறிப்பின் ஆசீர்வாதங்கள் இந்த காலவேளையில் வந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் கட்டளையிடும்படியாக அந்த எப்பாப்ரா அன்றைக்கு ஜெபித்த அந்த ஜெபத்தினுடைய அந்த ஆசீர்வாதங்கள் இன்று வந்திருக்கிற உங்கள் குடும்பங்களில் கர்த்தரை கட்டிடுவதற்கு உதவி செய்வாராக. அந்த எப்பாப்ரா என்ன சொல்லி ஜெபித்தான் என்று சொல்லி பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, நீங்கள் தேவனுக்கு சித்தமான எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூரண நிச்சயம் உள்ளவர்களாயும் நிலை நிற்க வேண்டும் என்று தன் ஜபங்களில் உங்களுக்காக எப்பாப்ரா ஜெபிக்கிறான் என்று பவுல் சொல்லுகிறார். இந்த ஜப குறிப்பை நீங்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டும். இந்த எப்பாப்ரா ஆவியின் ஏவுதலாலே ஜெபித்த அந்த ஜப வாழ்க்கை, அந்த ஜபத்தில் இருக்கிற குறிப்பு உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்வாராக. என்னோடு கூட எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள், நான் தேவனுக்கு சித்தமான எல்லாவற்றிலும் தேறினவனாகவும் பூரண நிச்சயம் உள்ளவனாகவும் நிலை நிற்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்கள், நான் தேவனுக்கு சித்தமான எல்லாவற்றிலும் நான் ஒழித்து விட்டேன் என்பதாக சொல்லுகிறார். கொலோசியர் 1:1
வசனத்தை வாசித்து பாருங்கள். எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறியவனாக நிறுத்தும்படிக்கு அவரை நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கு புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம் என்று சொல்லப்பட்டுகிறது. Present every man perfect என்று ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எந்த மனிதனும் தேவீனவனாக நிறுத்தும்படிக்கு என்று பவுல் சொல்லுகிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் ஒரு பூரணத்தை நோக்கி வளர்கிறவர்களாக ஒவ்வொரு நாளும் நாம் காணப்பட வேண்டும். அசோத்தரிக்கிற 1 Corinthians 3:1 நான் வாசிக்கிறேன். உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களோடு கூட நான் பேசக்கூடாமல் மாம்சத்திற்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்று எண்ணி நான் பேச வேண்டியதாக இருக்கிறது. ரெண்டு கேட்டகரி இருக்கு, ஒண்ணு ஆவிக்குரிய கூட்டம், இன்னொன்னு கிறிஸ்துவுக்குள்ள அவங்க இன்னும் குழந்தை அப்படின்றது. அப்போ சபை எல்லாருமே கிறிஸ்துவுக்குள்ள இன்னும் நீ ரட்சிக்கப்பட்ட 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் நீ கிறிஸ்துவுக்குள்ள குழந்தை என்கிற அனுபவத்தில் தான் உன் வளர்ச்சி இருக்குமானால் சபை நடத்துவது கடினம். ஆவிக்குரிய வாழ்க்கையில உன்னை கொண்டு உன் குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் தேவனுடைய ஆசீர்வாதம் அமைக்க முடியாது. ஆகவே நீ இந்த நாளை கேட்கிற ஆண்டவரே, நான் கிறிஸ்துவுக்குள்ள நான் குழந்தை என்கிற நிலைமையில் இல்லாமல் ஆண்டவரே நான் ஒரு ஆவிக்குரியவன் என்கிற நீ சொல்லும் அளவிற்கு என்னை நீ வளர பண்ணும் ஐயா என்று ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். ஏனென்றால் கிறிஸ்துவுக்குள்ளே குழந்தையா இருக்கிறவர்கள் யார்? இரண்டாவது சொல்லுகிறது, நீங்கள் பலன் இல்லாதவர்கள், உங்களுக்கு போஜனம் கொடுக்கவர் பாலையே குடிக்க கொடுத்தேன், இன்னமும் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களா இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்குள் என்ன இல்ல, பலன் இல்லை. ஒரு குழந்தைக்கு என்னங்க பலன் இருக்கும்? ஒரு கனமான பொருளை தூக்க முடியுமா, ஓட முடியுமா, சாட முடியுமா, அதுக்கு என்ன தெரியும்? குழந்தை ஒண்ணுமே செய்ய முடியாது. பாருங்க அந்த குழந்தைத்தனமான அந்த விசுவாசிக்குள்ள என்னென்ன இருக்கா? 3வது வசனத்துல பொறாம இருக்கான், வாக்குவாதம் இருக்கான், பேதங்கள் இருக்கான். இருக்கிறபடியால நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களா இருந்து மனுஷ மார்க்கமாகவே என்ன செய்யறீங்க? நீங்க நடக்கிறீங்க. நீங்க தேவ மார்க்கத்துக்குள் ஒண்ணு என்ன செய்யல, வரல. உங்களுக்குள்ள வாக்குவாதம் இருக்கு, உங்களுக்குள்ள பொறாமை இருக்கு, உங்களுக்குள்ள பேதங்கள் இருக்கு, அதனால ஒண்ணு செய்ய முடியாம இருக்கிறது சொல்லி அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ சபை, நான் ஏற்கனவே இந்த ஒரு சில விஷயங்களை நான் பைபிள் ஸ்டடி புதன்கள் நடக்கிற பைபிள் ஸ்டடிகள் எல்லாம் இவைகளை குறித்து நான் சொல்லி இருக்கிறேன். நம்முடைய சபையில கிறிஸ்துவுக்குள்ளே குழந்தை என்ற நிலைமை இருக்கவே கூடாது. பாருங்களேன், இவ்வளவு பேர் இருக்காங்க, இவ்வளவு பேருமே கிறிஸ்துவுக்குள்ள குழந்தையா இருந்தா ஊழியக்காரனுடைய பாடு ரொம்ப அதிகமா இருக்கும். சோதனைகள் கிறிஸ்துவுக்குள்ளே சபையில் இருக்கிற எல்லாருமே கிறிஸ்துவுக்குள்ள குழந்தையாகத்தான் சபை இருக்குன்னு சொன்னா அதுக்கு குழந்தை என்ன செய்யும்? எதுக்கு எடுத்தாலும் அழுவோம். பால் பாட்டில் எடுத்து வாயில வைக்கணும் சோத்திரம், ஏன்னா அழுவது இல்லை, அது பால் பாட்டில் வைக்கணும். எப்பந்து அழுவோம், அதுக்கு தொட்டில போட்டு ஆறுதல் பாட்டு சோத்தரிக்கிற தேர்தல் பாட்டை பாடி சோத்தரிக்கிறோம். ஒரு தாய் தேற்றுவது போல் இயேசு உன்னை தேற்றுவாருன்னு சொல்லி நாங்கள் தொட்டிலையும் ஆட்டி விட்டுக்கிட்டு பால் பாட்டில் எடுத்து வாயில சொருவிக்கிட்டு காலமெல்லாம் இப்படியே தான் நாங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கும். இப்படியே இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் நான் எப்படி தொட்டில் கட்டுவேன், எத்தனை பால் பாட்டில் வாங்குவேன், எத்தனை வாயை நான் சொருவேன். ஒரு குழந்தை சோத்தரிக்கிறோம், பால் பாட்டில் வைக்கும்போது இன்னொரு குழந்தை அழுவுமே, அதற்கு நாங்கள் என்ன செய்வோம்? இப்படியே இருந்தால் என்ன செய்ய முடியும்? அருமையானவர்களே, இந்த கிறிஸ்துவுக்குள்ள குழந்தையா இருக்கிற என்ன செய்வாங்க, அவங்கள அலட்சியம் பண்ண முடியாது, அவங்க சுய உபாசிக்க மாட்டாங்க, அவங்க என் பிரச்சனைக்கு நான் ஜெபம் பண்ணுவேன், நான் முழங்கால் படித்த கத்த கேட்பாரு வளர்ச்சியா இருக்கிற அந்த கிறிஸ்துவுக்குள்ள குழந்தையா இருக்கிற அவங்க எப்பவுமே சிஸ்டர் எனக்கு ஜெபம் பண்ணிக்கங்க, எங்களுக்கு உதவி பண்ணீங்கன்னு சொல்லி இன்னொரு ஜெபத்திலேயே குளிர் காஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. அவருடைய பிரச்சனையை அவர்கள் எதிர்கொள்ளாதவர்களுக்குள்ள கடன் இருக்காது. சோதனைகள் அவர்கள் எப்போதுமே பிறருடைய உதவியே செய்து கொண்டிருப்பார்கள், தேடிக்கொண்டே இருப்பார்கள். மாத்திரமல்ல, என்னை யாரும் வந்து விசாரிக்க வரல, என்னை யாரும் வந்து சந்திக்க வரல, நான் ஒண்டியா கிடக்கிறேனே, நான் தனியா கிடக்கிறனே என்கிற பயங்கரமான சோத்திர சிவரஞ்சனி ராகத்துல பாடல்களை பாடுவார்கள் சோத்திரிகள். இப்படி பல காரியங்கள் எல்லாம் இருந்து கொண்டிருக்குமானால் அங்கே சபையுடைய வளர்ச்சி அங்கே தடைபடும். அருமையானவர்களே, நீ ஒருவேளை சபைக்குள் வரும்பொழுது நீ கிறிஸ்துவர்களை குழந்தையா இருந்திருக்கலாம், ஆனா அதே லெவல்ல நீ இருக்கக்கூடாது. உன் ஸ்டாண்டர்ட் உயர வேண்டும், உன் வளர்ச்சி உயர வேண்டும். நீ தேவனுடைய சமூகத்தில் நின்று போராடி ஜெபித்து பிறருக்காக நீ திறப்பின் வாசல எண்ணக்கூடிய அளவிற்கு நம்முடைய திருச்சபை வளர வேண்டும். குழந்தையா இருக்கிறவங்க சின்ன பிரச்சனை கூட தாங்க மாட்டாங்க, சின்ன பிரச்சனை கூட அவங்களால ஃபேஸ் பண்ண முடியாது, சோர்ந்து போயிடுவாங்க. ஜெபம் வேண்டாம், வேத வாசிப்பு வேண்டாம், ஆலயம் வேண்டாம்னு சொல்லி அவர்கள் மூளையிலே ஒதுங்கி விடுவார். ஆனால்
ஆவிக்குரியவர்களோ அப்படிப்பட்டவர்கள் அல்ல. அவர்கள் பலமுள்ளவர்கள். ஆவிக்குரியவர்கள் சோர்ந்து போக மாட்டார்கள். ஆவிக்குரியவர்கள் பிஞ்சி வாங்கி போக மாட்டார்கள். ஆவிக்குரியவர்கள் இடற மாட்டார்கள். வானமே இடிந்து விழுந்தாலும் அவருடைய விசுவாசம் ஒரு காலமும் அசைக்கவே அல்லேலூயா. எல்லாரும் என் கூட சொல்லுங்க, நான் கிறிஸ்துவுக்குள் குழந்தையை போல அல்ல. நீங்க முதல்ல
இயேசுப்பாவை ஏற்றுக்கொள்ளும்போது உங்க ஆவியில அவர் பரிசுத்தத்தை தொடங்கினார். கொஞ்சம் கவனிங்க. முதல்ல ஒரு கர்த்தருடைய பிள்ளைய ஒரு முதல்ல நீங்க உலகத்திலிருந்து சர்ச்சுக்கு என்ற போது சத்தியத்தை விசுவாசிக்கும் போது முதல்ல உங்க ஆவியை தான் ஆண்டவர் பரிசுத்தப்படுத்துறார். அப்ப ஆவியில தொடங்கின பரிசுத்தம் ஆத்மாவுக்கு வரணும், அப்புறம் சரீரத்துக்கு வரணும். அப்படி இதுதான் முற்றிலும் முழுவதுமாக சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் என்ன படுத்துவாராக, பரிசுத்தப்படுத்துவாராக. உங்கள் ஆவி, உங்கள் ஆத்மா, உங்கள் சரீரம் முழுவதும் என்ன அடைவதாக, பரிசுத்தம் அடைவதாக. அந்த பரிசுத்தம் எது வரைக்கும், கிறிஸ்து வருவர் என்றவும் அந்த பரிசுத்தம் காக்கப்படுவதாக. அப்ப விசுவாசிகள் நீங்க வந்து கை தட்டி பாட்டு பாடுறதெல்லாம் பிரயோஜனம் கிடையாது. ஆண்டவரே கேட்கிற ஆண்டவரே, என்னுடைய பரிசுத்தம் முற்றிலும் முழுவதுமாய் நிறைவடையட்டும், என்ன பரிசுத்தப்படுத்துங்கப்பா. என் ஆவியில பரிசுத்தம் இருந்தா மட்டும் போதாது, என் ஆத்மாவில, என் ஆத்மாவோட பரிசுத்தம் மட்டும் இருந்தா போதாது, என் சரீரத்துல என்ன இருக்கணும், பரிசுத்தம் இருக்கணும்னு சொல்லி அந்த முழுமை நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படணும். அருமையானவர்களே, இப்ப பாருங்க, வெளிப்படுத்தல 22 நம்ம வாசிக்கிறோம், 22:11 வாசிக்கிறோம். பரிசுத்தம் பரிசுத்தமா இருக்கிறவன் அடைகிறார்களோ அவர்களுடைய செய்கை நீதியாயிருக்கும். அசுத்தத்தின் மேல் அசுத்தம் செய்கிறவர்களுடைய செயல்கள் அநியாயமாயிருக்கும் என்று அதே வசனத்திலே வாசிக்கிறோம். அப்படின் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடையும் பொழுது அவன் நீதி செய்வான். அசுத்தத்தின் மேல் அசுத்தம் நடப்பிக்கிறவன் அவன் நீதி அல்ல, அவன் அநியாயத்தை செய்கிறவனாயிருப்பான். வளரும் பொழுது அவனுடைய செயல்கள் நீதியாய் காணப்படும். அப்போ பரிசுத்தத்தில் நமக்கு என்ன தேவை, ஒரு பூரணம் தேவையாயிருக்கிறது. இந்த பரிசுத்தத்திலே நாம் எப்படி பூரணம் அடைய முடியும்? 2 கொரிந்தியர் 7:1 வாசிக்கிற பொழுது அங்கே அப்போஸ்தலாகிய பவுல் அருமையாய் சொல்கிறார், இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவோ. அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவோ. பரிசுத்தம் எப்ப பூரணமாவது? தேவ பயத்தோடே பரிசுத்தம் பூர்ணப்படுகிறது. அப்ப பரிசுத்தம் பரிசுத்தத்தின் மேல் நீ பரிசுத்தம் அடையினா உனக்குள் தேவ பயம் இருக்க வேண்டும். தேவ பயம் உள்ளவர்கள் பரிசுத்தத்தின் மேல் என்ன அடைவார்கள்? பரிசுத்தம் அடைந்து கொண்டே இருப்பார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைகிறவர்கள் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் என்னை பார்க்கிறார், அவர் என்னை பார்க்கிறார். அருமையான புருஷனே, நான் இன்றைக்கு ஒன்று சொல்லுகிறேன், நீ தூர இடங்களுக்கு போகும் பொழுது, வெளியிடங்களுக்கு போகும் போது மனைவி என்னை பார்க்கவில்லை, என் பிள்ளைகள் என்னை பார்க்கவில்லை என்கிற கொழுப்பான எண்ணம் சகோதரா உனக்குள் இருக்கும் பொழுது பரிசுத்தம் உன்னில் குறைவுபடும். சகோதரியே, என் புருஷன் என்னை பார்க்கவில்லை, என் பிள்ளை என்னை பார்க்கவில்லை, அவர்கள் பார்க்காத இடத்தில் நான் இருக்கிறேன் என்கிற கொழுப்பான எண்ணம் சகோதரியே உனக்குள்ளே இருக்குமானால் நீ பரிசுத்தத்திலே இடரும் சூழ்நிலை உண்டாகும். அருமையான வாலிப தங்கச்சி, வாலிப தம்பி, என் பெற்றோர் என்னை பார்க்கவில்லை, என்னுடைய ஆசிரியர் என்னை பார்க்கவில்லை, மற்றவர்களை பார்க்கவில்லை என்கிற எடுப்பான எண்ணம் உனக்குள்ளே இருக்குமானால் நீ பரிசுத்தத்திலே இடர்கிற ஒரு விசுவாசியா இருப்பார். அப்படியானால் பரிசுத்தத்தில் யார் முன்னேற முடியும் என்று சொன்னால், யார் என்னை பார்த்தாலும் சரி, யார் என்னை பார்க்காவிட்டாலும் சரி, வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை பார்க்கிறார் என்கிற உள்ளவர். மனிதன் காண முடியாத ஒன்றை, மனிதன் பார்க்க முடியாத ஒன்றை கர்த்தர் பார்க்கிறார் என்கிற உணர்வு தேவனுக்கு பயப்படுகிற பயம். இன்றைக்கு பாவம் எதினாலே பெறுகிறது என்றால், அந்த காரியத்தை செய்கிறேன் என்னை பார்க்க யாரும் இல்லை. அதுதான் பாவத்தை மிகுதியாக்குவதும் பரிசுத்தத்தை குறைப்பதுமான செயலா இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, யாரு என்னை பார்க்கல அதனால நான் இஷ்டமா நடப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அருமையானவர்களே, யார் கண்ணை மறைத்தாலும் என் தெய்வத்தின் கண்ணை யாரும் மறைக்க முடியும். நிறைய பேரு இந்த உலகத்திலிருந்து சர்ச்சுக்குள்ள வந்ததுனால இன்னும் உலக தெய்வங்களை போலவே இயேசு கிறிஸ்துவை ட்ரீட் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க.
ஆம் அருமையான கர்த்தருடைய பிள்ளை. சில வேலை பாருங்க, சில வீட்டில் போட்டோ விற்கிறவங்களாம் வச்சிருப்பாங்க, ஊழியர்கள் வரவங்களும் ஸ்கிரீனை போட்டு கூட்டுருவாங்க, ஸ்கிரீனை போட்டு கூட்டுருவாங்க, போட்டோன்னே என் வீட்டில் ஒன்றும் இல்லை அப்படின்னு. நீ உலக தெய்வங்களை ஸ்கிரீனை போட்டு எல்லாம் செய்யலாம், மூடி என்ன நடக்குது தெரியாம ஆகலாம், ஆனா என் தெய்வத்தை எந்த ஸ்கிரீன போட்டு என்ன செய்ய முடியாது? ஆனவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடி, அவர் பிரம்மாண்டமான பெரிய தெய்வம். அல்லேலூயா! அதெல்லாம் மூட முடியாது. அல்லேலூயா! அடிக்கடி சொல்ற உதாரணம் போத்தி பாரு, மனைவி என்ன சொன்ன யோசனை போயிட்டு, நம்மை தவிர வீட்டில் யாரும் இல்லை, நாம் உல்லாசமா இருக்கலாம். யாருமே இல்லையா, உல்லாசமா இருக்கலாம். அவ யோசனை சொன்னா, தேவனுக்கு விரோதமா இந்த பொல்லாப்பை நான் எப்படி செய்வேன் அப்படி என்று அவர் சொன்னதாகவும் சரித்திரத்தில் சொல்லப்பட்டுகிறது. இந்த அம்மா வீட்டில் இருக்கிற சிலையெல்லாம் வெச்சிட்டு போட்டு என்ன செஞ்சாங்க, மூடினாமா. வெச்சிட்டு போட்டு என்ன செஞ்சாங்க, மூடினாமா. அப்போ போட்டி பாரு பண்ண சொல்லலாம், மூடி வாழ்ச்சி வேலையை நடத்துவோம் நானா. சொல்ற மூடி ஆயிடுது, வேலையை நடத்துவோம். யோசேப்பு சொல்லலாம், உன் தெய்வத்தை இப்படி போட்டு மூடிட்டு வேலை நடத்துவோம்னு சொல்றீங்க, என் தெய்வத்தை எந்த வெச்சிட்டு போட்டு மூட முடியும்? அவருடைய கண்கள் பூமியை உலாவி கொண்டிருக்கிறது. சுவற்றுக்குள் நடக்கிற விஷயங்களை என் கர்த்தருடைய கண்கள் ஊடுருவி பார்க்கும். கைகளை தட்டி கர்த்தரை சொல்லுங்க, அல்லேலூயா! அதனாலே கர்த்தருக்கு பயப்படுற பயம்தான் உங்களை பரிசுத்தத்தில் என்னப்படுத்தும், பூரணப்படும். அடுத்ததாக ஒரு விசுவாசி அடைய வேண்டிய இன்னொரு பூரணம், விசுவாசத்தில் பூர்ண அடை, விசுவாசத்தில் பூர்ண அடை. இப்ப உதாரணமா உங்களை பார்த்துக்கிறேன், நம்ம எதை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம்? எபேசியர் 2:7 சொல்லுகிறது, விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம், இது நம்மால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று சொல்லிப்பார். அப்ப விசுவாசத்தை கொண்டுதான் நம்ம என்னப்பட்டோம், ரட்சிக்கப்பட்டோம். அப்ப நம்ம யாரோ சொன்னாங்க, இயேசுதான் உண்மையான தெய்வம், அந்த தெய்வத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. உங்க வாழ்க்கை எவ்வளவு பெரிய அது பிணிகள் இருந்தாலும், பேய்கள் இருந்தாலும், பிரச்சனைகள் இருந்தாலும், இயேசு அதை மாற்றுவார். இயேசுதான் உண்மையான தெய்வம், உனக்காகவும் எனக்காகவும் சிலுவையில தொங்குனவர், உனக்காகவும் எனக்காகவும் ரத்த சிந்தினவர், அவர்தான் உண்மையான தெய்வம் நமக்கு சொன்னதுனால விசுவாசித்து இயேசுவை என்ன செய்து கொண்டோம், ஏற்றுக்கணும். அப்ப இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு நமக்குள் ஆரம்பத்தில் ஒரு சிறிய விசுவாசத்தை கர்த்தர் தந்தா. கைவத்தை சோதனை பண்ணுங்க, முடிக்கிறவரும் நோக்கி பொறுமையோடு என்ன செய்வோம், ஓடக்கடுவோம் என்று சொல்லப்பட்டது. அப்படின்னா விசுவாசத்தை துவக்கம் உண்டானால் அதற்கு ஒரு முடிவு உண்டு. யாக்கோபு 2:22 வாசித்து பாருங்க, விசுவாசம் அவனுடைய கிரியைகளோடு கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே அவனுடைய விசுவாசம் பூரணப்பட்டது என்று காண்கிறாயே என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் நம்முடைய விசுவாசம் கிரியைகளோடு கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் என்ன செய்கிறது, பூரணப்படுகிறது. 1 Thessalonians 3:10 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள். அங்கே 1 Thessalonians 3:10 சொல்லப்படுகிறது, உங்கள் முகத்தை கண்டு உங்கள் விசுவாசத்தின் குறைவுகளை நிறைவாக்கும் பொருட்டு இரவு பகலும் மிகவும் நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் என்று சொல்லப்படும். அப்போ நிறைய பேருடைய விசுவாசம் குறைவு பட்டு இருக்கிறது. மாறணும். இப்ப உதாரணமா சொல்ல வேற 2 விதமான விசுவாசம், ஒண்ணு லிட்டில் ஃபெய்த், இன்னொன்னு கிரேட் ஃபெய்த். அற்பமான விசுவாசம், பெரிய விசுவாசம், 2 விசுவாசம் பைபிள் இருக்கு. உங்களுடைய விசுவாசம் அற்ப விசுவாசமா அல்லது பெரிய விசுவாசமா? மத்தேயு 4:14:31 அற்ப விசுவாசியே என்று பேதுருவை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். இந்த சூழ்நிலை உங்களுக்கு நன்றாய் தெரியும், இயேசு கிறிஸ்து கடலின் மேல் நடந்து வருகிறார். இங்கே சீஷர்கள் பார்த்து பயப்படுகிறார்கள். இயேசு சொன்னார், நான் தான் பயப்படாதீர்கள் என்று சொன்னார். உடனே படகில் இருந்த பேதுரு சொன்னான், நீரையானால் நானும் இந்த தண்ணீரில் நடந்து வர எனக்கு உத்தரவு கொடுக்கும் என்று சொன்னார். இயேசு வா என்று சொன்னார். பேதுரு பாதி தூரம் தண்ணீரில் என்ன செய்தான், நடந்து வந்தான். காற்று பலமாய் இருக்கிறத கண்டு அவன் முழுக தொடங்கினான் என்று வேதம் சொல்லும். அந்த நேரத்தில் தான் அவனை கையை பிடித்து, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டான், எழுந்து என்று சொல்லி அனுப்பினார். அப்போ பேதுரு கிட்ட இந்த விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம், அற்ப விசுவாசம். அந்த அற்ப விசுவாசத்துல பாதி தூரம் தான் அவனால் தண்ணீர் என்ன செய்ய முடிந்தது, நடக்க முடிந்தது. மற்ற பாதி தூரத்தை அவனால் என்ன செய்ய முடியவில்லை, நடக்க முடியவில்லை. இன்னைக்கு காலையில் சொல்லுகிறேன் சகோதரியே, உன்னில் இருக்கிற அந்த அற்ப விசுவாசம் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைகளுக்கும், ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்கும், ஒரு குறிப்பிட்ட
அந்த விசுவாசம் உனக்கு உதவும். பிறகு மற்ற சூழ்நிலைக்கு அந்த விசுவாசம் உனக்கு உதவாது. பாருங்கள், அவன் அற்ப விசுவாசத்தோடு இருந்ததுனாலே கொஞ்ச தூரம் நடந்து வந்தான். அலை இல்லாத வரைக்கும், காற்று இல்லாத வரைக்கும், சுழல் காற்று இல்லாத வரைக்கும், எதிர்காற்று இல்லாத வரைக்கும், சந்ததி பிரச்சனைகள் இல்லாத வரைக்கும் அந்த விசுவாசத்தை கொண்டே நடந்து வந்துட்டான். அதுக்கப்புறம் காற்று பலமா அடிக்கும் பொழுது, சூறாவளி எழும்பும் பொழுது, அந்த அற்ப விசுவாசம் அந்த கடலின் மேல் அவனை நடக்க விட முடியவில்லை. இன்னைக்கு கூட நிறைய பேர் கொஞ்சம் விசுவாசம் வச்சுக்கிட்டே அல்லேலூயா தோத்திரம் ஆமென் அல்லேலூயா பாட்டு பாடிட்டு ஒரு திடீர்னு ஒரு சுனாமி வந்து அடிக்கும், திடீர்னு ஒரு பிரச்சனை எழும்பும், திடீர்னு ஒரு போராட்டம் ஒரு ஆழத்தான். சபம் வேண்டாம், ஊழியம் வேண்டாம், சபை வேண்டாம், இந்த தேவனும் எனக்கு வேண்டாம்னு சொல்லி அங்க பூபால ராகத்துல ஒரு பாட்டை பாடிவிட்டு சபைக்குள்ள அந்த ரோடு பக்கம் போனாலும் சபையை கூட திரும்பி பார்க்க முடியாம போற கேஸ்னா அது என்ன விசுவாசம் உள்ளது? அற்ப விசுவாசம். உள்ளத்துல ஸ்ட்ராங்கான விசுவாசத்தை வச்சிருக்கிறவங்க எவ்வளவு பெரிய புயல் வந்தாலும், எவ்வளவு பெரிய போராட்டம் வந்தாலும் மூழ்கி போவது இல்லை. சொல்லுகிற போது
மூன்று குறிப்பை சொல்லுகிறேன். ஏன் அன்பில் பூரணம் என்றால் என்ன? முதலாவது ரோமர் 8:8 சொல்கிறது, நாம் பாவியா இருக்கும் போது இயேசு நம்மில் அன்பு கூர்ந்தார். எப்படிங்க? நல்லவனா இருக்கும் போது இயேசு அன்பு கூர்ந்தார் என்றால் அவர் அன்பில் பூரணர் அல்ல. அவர் அன்பில் பூரணர் ஏனென்றால் நான் பாவியா இருக்கும் போது அவர் என்னில் அன்பு கூர்ந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, அக்கிரமக்காரராய் அநியாயக்காரராய் கொலையான சேற்றிலே உழுகி முழுகி சோத்திருக்கிற அசிங்கலங்களையும் அசுத்தங்களையுமே வாழ்க்கையாய் கொண்டு வாழ்ந்து நாற்றம் பிடித்த சேற்றிலே வாழ்ந்திருந்த நம்மை தேடி மகனே மகளே என்று சொல்லி கை நீட்டி அந்த சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுத்து கண்களையின் மேல் நம்முடைய பாதைகளை உறுதிப்படுத்தி நம்மை அவருடைய பரிசுத்த ரத்தத்தினாலே கழுவி பரிசுத்தரும் புனிதருமாய் கர்த்தர் மாற்றி நம்முடைய பாவங்களை வெளியே பிரசித்தப்படுத்தாதபடிக்கு நம்முடைய பாவங்களை கர்த்தர் வெளிப்படுத்தாதபடிக்கு அதை மூடி கழுவி அதை மண்ணுக்குள்ளே புதைத்து கிழக்குக்கும் மேற்குக்கும் அவ்வளவு தூரமாய் அந்த பாவத்தை எல்லாம் போறதுக்கு அழைப்பு அல்ல, உனக்குள்ளே ஒரு தேவ அன்பு இருக்குமாடா. அந்த பாவிகளையும் நேசித்து அவருடைய குறைகளை வெளியே போய் அதை தூற்றி திரியாதபடிக்கு அவர்களுக்குள்ள ஒரு விலையேற பெற்ற ஆத்மா இருக்கிறது என்று அறிந்து அவர்களுக்குள்ளும் சத்தியத்தை நாம் சொல்லி நம் கிறிஸ்துவுக்குள் நடத்தும் போது நீங்கள் அன்பில் பூரண மூக்கையும் வாயை இழுத்துட்டு ஐய இவ என்ன இப்படியா இருக்கிறாளாமே, இவ கதை தெரியுமா சிஸ்டர், பிரதர் இவ கதை தெரியுமான்னு சொல்லி ரொம்ப இழப்பமாய் பேசக்கூடாது. அருமையான தேவனுடைய பிள்ளை வேணும் சொல்லு, உன் சத்துரு கீழே விழும் பொழுது என்ன படாதே, சந்தோஷப்படாதே என்று வேணும் சொல்லு. ஆகவே இயேசு கிறிஸ்து நம்ம பாவம் பண்ணும் போது அவர் சந்தோஷப்படாமல் நம்மேல அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை கர்த்தர் வெளியே சொல்லாமல் அதை எவ்வளவாய் மூடி மறைத்தார். உன் நல்ல மனசாட்சியில கை வச்சு சொல்லி பாருங்க, உங்க பாவத்தை நாலு எடுத்து சொன்னா நாலு பேர் உங்களுடைய மூஞ்ச கூட பார்க்காம போவான். அவ்வளவு அசிங்கங்களும் அவ்வளவு நாற்றமும் அவ்வளவு குப்பைகளும் நம்மிடத்தில் ஏராளம் இருந்தும் அதை வெளியே யாருக்கு கத்த சொல்லாமல் அதை மூடி மறைத்து நம்மை பரிசுத்தப்படுத்தி நம்மை சபையின் நடுவில் அலங்காரமாக உட்கார வைத்திருக்கிறார். நாமும் அந்த அன்பை பின்பற்ற வேண்டும். இரண்டாவது அவர் அன்பில் எப்படி பூரண, வேதம் சொல்லுகிறது 1 Yohana 4:19 அவர் நம்ம முந்தி அன்பு கூர்ந்தார். அதான் அன்பில் பூரண. நான் அவரின் அன்பு கூர்ந்ததினாலே அவர் அன்பு என்னிடத்தில் கூறவில்லை, அவர் முந்தி என்னிடத்தில் என்ன கூர்ந்தார், அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்கள், நான் அவரிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவரே என்னை முந்தி அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. வீட்டுல கணவன் மனைவிக்கு ஒரு கருத்து வேறுபாடு வரும், பிரச்சனை வராம இருக்காரு, ஏதாவது ஒண்ணு வரும், என்னமா வரும், உங்க அம்மா என்ன கொடுத்தாலும் போனாங்க அதுல இருந்து ஆரம்பிக்கணும் வச்சுங்களேன், அது ஆரம்பிக்கலாம். இல்ல நீ என்ன பெரிய ரதியா, நீ பெரிய இவனா அப்படி கூட ஆரம்பிக்கலாம். நான் சோத்திருக்கிறோம், ஏதாவது ஒரு விஷயம் அது நீ பண்ணிட்டு ஏமல பண்ணி போறியா அப்படின்னு கூட ஆரம்பிக்கலாம். எப்படி எப்படி கூட ஆரம்பிக்கலாம். உன் குடும்பத்தை பத்தி எனக்கு தெரியாதா, என் குடும்பத்தை பத்தி உனக்கு தெரியாதா, அப்படியே ஆரம்பிக்கலாம். பயங்கரமான வித்தியாச வித்தியாசமான முறைமைகளில் வித்தியாச வித்தியாசமான குடும்பங்களில் வித்தியாச வித்தியாசமான பிரச்சனைகள் ஆரம்பிக்கும். எப்படியோ ஒன்று ஆரம்பிக்கும். அது ஒரு ஒரு வாரம் அப்படி நடந்துச்சு. இவங்க அவங்கள பார்க்க மாட்டாங்க, இவங்களை இவங்க பார்க்க மாட்டாங்க. மூணாவது பிள்ளையை நிறுத்திக்குவாங்க, அவரை போயிட்டு அதை வாங்கிட்டு வர சொல்லு அவங்க. அது என்கிட்ட இப்போ காசு இல்லை, பிறகு பார்க்கலாம் அப்படின்னு இங்க சொல்ல பிள்ளைய மூணாவது நபரை நிறுத்தி ரெண்டும் பேசிக்கலாம். நீங்க சிரிக்கிறத பார்த்தா என் குடும்பத்துல அடிக்கடி நடக்கும் அனுபவம் தான் நல்லவோ அப்படின்றது போல தெரியுது. சோத்து எப்படியும் கணவன் மனைவி ரெண்டு பேருக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு வந்துச்சு. அது கொஞ்ச நாள் அந்த கோபம் ஆறிடுச்சு. ஆறிட்டோம்னால ரெண்டு பேரும் நினைக்கிறாங்கன்னா அவர் பேசட்டும் நம்ம பேசலாம். மனைவி என்ன சொல்லுது, அவர் பேசுறோம், அவரு பேசட்டும் நம்ம பேசலான்னு கோபம் ஆறிடுச்சு. அந்த டென்ஷன்லாம் ஓரளவு குறைஞ்சிருச்சு. ஆனா முன்னாடி யார் பேசுறது என்றதுல இப்படியே பல மாதம் ஓடின குடும்ப நாள். அருமையான தேவனுடைய பிள்ளை நான் ஒன்று சொல்றேன், ரெண்டு பேர் கருத்து வேறுபாடோடு கூட இருக்கும்பொழுது ஒரு மனைவி
மாற்றி வெற்றி உள்ள குடும்பம் வெற்றி உள்ள ஆவிக்குரிய வாழ்க்கை வெற்றி உள்ள ஒரு வேதம் வெற்றி உள்ள ஒரு நன்மை இயேசுவின் நாமத்தில் பூர்ணமடைய வேண்டும் விசுவாசத்தில் பூர்ணமடைய வேண்டும் அன்பில் பூர்ணமடைய
வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்க ஒரே அளவுல இருக்க நீங்க விரும்பல. நாங்க வளரணும் வளரணும் விரும்புறீங்க. பரிசுத்தத்திலே அன்பிலே விசுவாசத்திலே நாங்கள் வளர்ச்சியின் மேல் வளர்ச்சி அடைவோம். அதுவரை நாங்கள் சீயோன் பர்வதத்தில் வந்து ஒவ்வொருவருக்கும் தாழ்த்தும் இந்த செய்தியை கொடுத்த எனக்கும் என் சபை மக்களையும் இப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியின் பாதையிலே நீ நடத்த வேண்டும் என்று எங்களை தாழ்த்தி உள்ள சபை தெய்வத்தை ஏற்றுக்கிறோம். இந்த வாரத்தில் உடைய பிள்ளைகளுக்கு என்னென்ன தேவை உண்டோ என்னென்ன அவசியங்கள் உண்டோ எதற்கெல்லாம் உடைய பிள்ளைகளும் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வாரத்தில் அவருடைய அவசரங்கள் என்ன தேவை என்னப்பா எல்லாம் ஜனங்களுக்கு நீங்க சந்திங்க ஆண்டவரே. என் ஜனத்தை சத்து தொடாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. தீமைகள் தொடாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. பாதுகாப்பு பராமரிப்பு இன்று சதா நாட்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்மாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி, என் ஆத்மாவே கர்த்தரை சோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விளக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தியாக்கி கழுவுக்கு சமானமாய் திரும்ப என் வயதை வாழ வயது போல் ஆக்குகிறார். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.